ஏஎஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. சிவத்தை பார்க்குறதுக்காக சரவணனும் இனியாவும் வந்திருக்காங்க. சரவணன் வந்து சொல்கிறாங்க, உன்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரே ஆடை, நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அப்போ தான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன்ல, சாப்பிட வேண்டியதானே. அது எப்படிப்பா, உன்னை பார்க்கணும் பார்க்கணும் டெய்லி நான் அழுதுகிட்டே இருக்கேன்ப்பா, யாருமே என்னை கண்டுக்கல. இல்லைப்பா, நீ இங்கே வந்து என்னை பார்த்தேன்னா என்னை பயந்துருவல்ல, அதுவும் நான் கண்ணை கூட முழிக்கிறல, என் உடம்புல என்னென்னமோ வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து நீ பயந்துருவான் தான் உன்னை கூட்டிகிட்டு வரவேணான்னு எல்லோரும் முடிவு எடுத்திருக்காங்க. அப்படியாப்பா, சரிப்பா, என் மேலே யாருக்குமே வீட்டில் பாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாகவே பேரலாம்ப்பா நீ வந்ததுக்கப்புறம். அன்பு ஆண்டியும் வேணாம், கலை பாரதியும் வேணாம்ப்பா, என்னால் தானேப்பா உனக்கு இவ்வளோ கஷ்டம். நம்ம ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்தோம், சென்னைக்கு வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்னால் பார்க்க முடியுதுப்பா, என்னால் தானேப்பா உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு எமோஷனலாக பேசுகிறாங்க. உனக்காக நான் எத்தனை வாட்டி வேணாலும் அடி வாங்குவேன்டா, பிரச்சனை இல்லை, உனக்காக கஷ்டப்படாமல் வேறு யாருக்காக கஷ்டப்படுறேன், அதை நினச்சாதான்ப்பா எனக்கு கவலையாக இருக்குங்கிற மாதிரி இனியா வந்து சொல்கிறாங்க. ஐயோ, உனக்கு தெரியாதா, படம்லாம் பார்த்துருக்கல சூப்பர்மேன் படம்லாம், அதில் என்ன எப்போ பார்த்தாலும் வந்து ஹீரோ வந்து அடிச்சுட்டே இருப்பாங்களா, சில வாட்டி அடி வாங்குவாங்கள, அது மாதிரி தான் இந்த அடி, திருப்பியும் நான் சூப்பர்மேன் மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து அவங்கள டிஷும் டிஷும்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுப்பா, எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இனியா, ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்தால் அதுக்கான சொல்யூஷனை தான் கண்டுபிடிக்கணும், அந்த பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சிவம் வந்து சூப்பராக சொல்கிறாங்க. சரிப்பா, நீ சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இனியா வந்து நினைக்கிறாங்க மனசில். பாரதி வந்து வீட்டில் வந்து அப்செட்டாக இருக்காங்க. சிவத்தோட அப்பா அம்மா வராங்க. ஏன் அப்செட்டாக இருக்க, அம்மா என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஏ, அது சின்ன தப்பா, தப்பு பெருசு தான், ஏன் நீ செயின் எடுத்த, ஏதோ தெரியாமல் எடுத்துட்டேன், அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க, கவலையாக இருக்குது, நான் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சிவத்தோட அப்பா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் அம்மா பேசுவாங்களா, கண்டிப்பாக பேசுவாங்க, அழுவாத இந்த சாக்லேட் வச்சுக்க, நான் அம்மாட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிவத்தோட அம்மா அப்பா அன்புக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னு குழலி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ஏ, என்னாச்சு, யார் சாக்லேட் கொடுத்தா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா தான் சாக்லேட் கொடுத்தாங்க. தாத்தாவா, உனக்கு ஏது தாத்தா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க. சிவத்தோட அப்பா, எனக்கு தாத்தா இல்லையா, சரி இப்போ அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அக்கறையாக எனக்கு வந்து கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு சொல்லி கொடுக்குறாரா, அது சரி, அவங்களுக்கு யாரை தினிமா ரொம்ப பிடிக்கும், இனியாவை பிடிக்கும், அன்பு ஆண்டியை பிடிக்கும், உங்கள் அப்பாவை பிடிக்கும், இந்த மூணு பேரையும் ஒன்றாக்கிட்டு ஒன்னியும் கலையும் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, உனக்கு தெரியும். அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க நல்ல தாத்தா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இத்தனை நாள் வரைக்கும் நான் சொன்னது தான் நடந்துச்சு. ஆமாம், நீங்கள் சொன்னது தான் நடந்துச்சு, இப்போ பார் அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சிவத்தை பார்க்க வராங்க. டாக்டர்கிட்ட கேட்க சொன்னேன், கேட்டியா, இல்லை நீ ஞாபகம் இருந்துச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுற டேட் எப்போன்னு, ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு கேட்க தோணலை. ஏன் பிடிக்கல, இங்கே இருக்கும்போது நீ என்னை அக்கறையாக பார்த்துக்கிற, ஆனால் அதுக்குன்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நீ இல்லைனா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல, இது மாதிரி ரொமான்ஸு, உன்ட்டேருந்து அழகான எக்ஸ்ப்ரெஷன், இதெல்லாம் கண்குள்ளாக காட்சியாக இருக்குது, இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓ, ரசிக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா நீ, பின்ன என் ஒய்ஃபை வந்து நான் ரசிக்காட்டா வேறு யார் ரசிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அன்பு. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் பாஸ்கர் என்னை இது மாதிரி பண்ணதுக்கு அவனுக்கு வெளியில் போய் நன்றி சொல்லான் இருக்கேன், திருப்பி எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவனை திருப்பி இது மாதிரி பண்ண சொன்னால் நான் இங்கேயே இருந்தேனா, நீ அக்கறையாக என்னை பார்த்துப்பில்ல, எனக்கு இந்த மூமெண்ட் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அன்பு சிவமு சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து அரசி வந்து உள்ளே வராங்க, பொக்கே மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஏன்பா சிவம், நல்லா இருக்கியா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ பாஸ்கர் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிவம் வந்து கேட்குறாங்க. என்னப்பா நீ வக்கீல் தானப்பா, கிளைண்ட்டை வந்து நான் தானே காப்பாற்றி ஆகணும், சரி நீ எதுக்கு உன் வீட்டில் வச்சுருந்த, என்னப்பா அன்புக்கு தான் எதுவும் புரியல கேட்குறான், நீயும் அது மாதிரி கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு, எப்படி இருக்க, நான் எப்படி இருந்தா என்ன இல்லைனாண்ணே, ஓவியா எப்படி இருக்கா, ஓவியாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, இத்தனை நாள் வரைக்கும் ஓவியா வந்து உன்ட்ட காட்டலாம் தான் இருந்தேன், ஆனால் அன்பு வந்து என்கிட்ட பஞ்ச் டைலாக்லாம் நிறையா பேசிட்டா, அதனால நிச்சயம் ஓவியாலாம் உங்கள் கண்ணிலேயே காட்ட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேட்டு இந்த சிவத்தை நீ வேறு முகத்தை வந்து பார்க்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே அரசி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உன் ஒய்ஃப் வேறு இங்கே இருக்காங்க, நீ ஹீரோவாக பேச வேண்டியதான் நான் புரிஞ்சுக்கிறேன், அதுக்கு நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் பேசாதப்பா எனக்கு சிரிப்பு வந்துடுது, சொல்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி சப்டைட்டில் போட்டுட்டு சொன்னனா எனக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சுல, நீ இங்கேருந்து போ, இந்தாப்பா பொக்கையா அப்படின்னு சொல்கிறாங்க. பொக்கையும் வேணாம் ஒன்று வேணாம்னு அன்பு வந்து சொல்கிறாங்க. அரசி கோவத்தோட வீட்டுக்கு வராங்க, ராஜசேகர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த சிவம் இருக்கானே, எப்போ பார்த்தாலும் சிவம் 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 தானா, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம வாழ்க்கையை நீ பார்க்கவே மாட்டியா, அன்பு வேற நம்மளை பார்த்து நக்கல் அடிச்சுட்டு போகிற அளவு தான் நம்ம வாழ்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டியெல்லாம் பண்ணாத, நீ எப்போ பார்த்தாலும் சிவத்தை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியே, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் இருக்குது,
ராஜசேகர் வந்து சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய லாயர் தெரியுமா, அவன்லாம் ஒரு சின்ன லாயர், அவன்கிட்ட போய் தேவையில்லாமல் தோற்று அவனை ஹீரோ ஆக்கிடுறேன், நம்மளை ஜீரோ ஆக்கிடுறேன், இதெல்லாம் தேவையா, இன்னொரு வாட்டி அவன் பேர் எழுத்தேன்னு வச்சுக்கேன் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து ஓவியா வந்து, நான் அப்பாவை பார்த்தே ஆகணும், நீ தேவையில்லாதெல்லாம் பற்றி பேசாத, முதல்ல நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாமலாம் ஒட்டி கேட்குற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சவுண்டை வந்து ஏற்றுறாங்க. உடனே அரசி வந்து கடுப்பாய் பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. நான் எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நேர்மையாக தான் கேட்குறேன், நீங்கள் தான் வந்து நேர்மையாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஓவியா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஓவியா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து இனியாட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நீ அம்மாட்ட கேட்க வேண்டியதானே, நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவ்வளோ விஷயம் நடந்துச்சா, சரி நான் அப்பாட்ட வந்து கேட்குறேன், அப்பா ஏதாவது ஐடியா பண்ணி உன்னை பார்க்க வைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க.